ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, June 14 பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தேன் அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைனாக்கா ஒரு லைக்குமே போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ஸ்டார் பேப்பர் மில்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அண்ட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. சப்போர்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜோன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஜோனுக்கும் ட்ரெண்ட் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை 8.81% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. எப்போவுமே வந்து பிரேக்கிங்கில் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் பண்ணும். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுக்கும், அப்படி இல்லைனாக்கா ஸ்ட்ராங் பிரேக்கிங் வந்து கொடுக்கும். இன்கேஸ் வந்து பிரேக்கிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிரேக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வர கேண்டில்ஸுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்தது அப்படின்னாக்கா ட்ரெண்ட் லைனை வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள். அப்படி சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணும்பொழுது அந்த ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் வந்து பண்ணும். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிக்கோங்க. டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த பிரேக் பண்ண கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா குயிக் ஹில் டெக்னாலஜி அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்குங்க. எப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா 2024 ஜான்வரியில் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த 2 டேஸில் வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்டாக் வந்து டார்கெட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி 2 டேஸும் எடுத்துக்கலாம், அண்ட் வந்து 2 மந்த் எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகுங்க. ஏன்னா ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு ஸ்டாக் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்டை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது 2-3 மந்த் வந்து எடுத்துக்கும் டார்கெட் கொடுக்கறதுக்கு. ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே நாள்லையும் டார்கெட் கொடுக்கும், அப்படி இல்லைனாக்கா 2 டேஸ் இல்லை 4 டேஸில் வந்து டார்கெட் வந்து கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அப் மூமெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நடந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் க்ரியேட் ஆகிருக்கிற இந்த மூணு ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை 14 ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 8.75% அளவுக்கு மூவாயிரம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ராய்க்கோங்க. டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த பிரேக் பண்ண கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா KRBL லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து 2023 செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் க்ரியேட் ஆகிருக்கிற இந்த ஸ்விங்கை நெக்ஸ்ட் வந்து ஜான்வரியில் க்ரியேட் ஆகிருக்கிற இந்த ஸ்விங்கை, இந்த ரெண்டு ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. June 10 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு ஒரு 3 கேண்டில் வந்து சின்ன சின்ன கேண்டிலாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கேண்டில் கிட்டத்தட்ட 8.20% அளவுக்கு மூவ் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பிரேக்கிங்கில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேண்டில் தாங்க வரும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ட்ராப் பண்ண ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா ட்ரெண்ட் லைனில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரெண்ட் லைனை மாற்றி ட்ராப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்கிங் நடக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிக்கோங்க. டார்கெட் வந்து சேம் தான், 10%, ஸ்டாப் லாஸ் வந்து 5% வரணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி லெவலை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த கேண்டிலுடைய லோ வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே இருக்குது. ஸோ நம்ம கேண்டிலுடைய லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன மைனஸ் பாயிண்ட் நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே வந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம்
திரும்ப வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு டார்கெட் கொடுத்துரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு டார்கெட் பக்கம் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க. நீங்கள் வந்து நல்ல சப்போர்ட் லெவல் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகும். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ தான் கீழே வந்தாலும் ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ட்ரி லெவலில் இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து சொல்ல சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ப்ரைஸில் வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இப்போ நான் என்ட்ராக சொன்ன ப்ரைஸ் வந்து 299.5. எக்ஸாக்டாக மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகாது. கண்டிப்பாக ஒரு சின்ன கேப் அப் இருக்கும், அப்படிலாம் ஒரு சின்ன கேப் டவுன் இருக்கும். ஸோ கேப் அப்பில் 1%, கேப் டவுனில் 1%, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த 2%க்குள்ளார மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1%ன்றது இவ்வளோ தூரம்னு வச்சுக்கோங்க. கரண்ட் ப்ரைஸில் இருந்து, அதாவது நம்ம என்ட்ரி கொடுத்துக்கிற ப்ரைஸ்லேருந்து 1%ன்றது இந்த ஒரு ரெட் கலர் லைன் எடுத்துக்கோங்க. கீழே 1%ன்றது இந்த ரெட் கலர் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ரெட் கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரிசல்ட்டெல்லாம் 303 ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம், 294 வந்து ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த 9 பாயிண்ட்டுக்குள்ளார மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. இதுக்கு மேலே கேப் அப் ஆனாலும் என்ட்ராகக்கூடாது. இதுக்கு கீழே கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா என்ட்ராகிக்கலாம். எது வரைக்கும் நீங்கள் கேப் டவுனில் என்ட்ராகலாம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம்ல, இந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் கேப் டவுன் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ட்ரு ஆகிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ட்ரானீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு சின்ன லாஸோட கூட எக்ஸிட் ஆகிக்கலாம். லக்கிலி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். நமக்கு என்ன தான் வந்து நம்ம கீழே என்ட்ரா இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 10% டார்கெட் வந்து இந்த ப்ரைஸில் என்ட்ரானால் மட்டும்தான் வந்து 10% டார்கெட். சப்போஸ் நீங்கள் கீழே இறக்கி என்ட்ராகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டார்கெட்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாகும், அதாவது கீழே இறங்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எங்கே என்ட்ரானாலும் சரி தான், டார்கெட் வந்து 10% மட்டும்தான் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வேணால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக்கில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் லோ ப்ரைஸில் என்ட்ராகிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், அண்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குமே வந்து கீழே வரணும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா நிராஜ் சிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024 பிப்ரவரியில் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங்கை, நெக்ஸ்ட் வந்து 2024 மேவில் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங்கை, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை 14ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 8.05% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸில் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் கீழே இறங்கினதப்புறம் என்ட்ராக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரானோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்மளோட என்ட்ரி லெவல் வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு என்ட்ரி லெவல் வரக்கூடாதுங்க. கரெக்டாக கரண்ட் ப்ரைஸை விட கொஞ்சம் லோ ப்ரைஸில் என்ட்ரு ஆகிக்கோங்க. ஆனால் வந்து உங்களோட என்ட்ரி லெவல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் பண்ண கேண்டலே லோவுக்கு கீழே வரணும். அப்படி வச்சோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 7% கிட்டே வருது. வேறு வழியில் நீங்கள் அவ்வளோதான் வந்து ரிஸ்க் எடுத்தாகணும் இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா எடுத்த உடனே பெரிய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. சின்ன கேபிட்டலில் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சாதான் பெரிய கேபிட்டலில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கேபிட்டலில் மட்டும் என்ட்ராகிட்டு சின்ன சின்ன ரிஸ்க்கை மட்டும் எடுங்க. அதில் நீங்கள் நல்லா ட்ரையல் ஆனதுக்கப்புறம் பெரிய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி பெரிய ரிஸ்க் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சுவேன் ஃபார்மா அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஜான்வரியிலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் க்ரியேட் ஆகிருக்கிற இந்த 3 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை 14ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அப்சைடில் மூவ் ஆயிருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸை விட கொஞ்சம் லோ ப்ரைஸில் என்ட்ராகிக்கோங்க. டார்கெட் வந்து 10% தான். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், அதே மாதிரி ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே வரணும், 5% கரெக்டாக வந்து வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரைஸில் என்ட்ராகிறீங்களோ அதிலிருந்து 5% ஸ்டாப் லாஸும் 10% டார்கெட்டும் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பாலி மெடிகேர் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட்டிலிருந்து ஒரு மைல்டான அப்ட்ரெண்ட் மூவ் ஆயிருக்கு. இந்த அப்ட்ரெண்டில் க்ரியேட் ஆகிருக்கிற இந்த 3 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை 14ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6.71% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதில் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் என்ட்ராக ஆகிக்கோங்க. டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த பிரேக் பண்ண கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா JSW எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்சைடில் வந்து மூவ் ஆயிருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2023 ஆகஸ்ட்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது, அதில் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. எத்தனை நாளில் டார்கெட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாளில் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு பிரேக்கிங் நடந்திருக்கு. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னாக்கா 2024 ஏப்ரலில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதில் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட்லைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கை கனெக்ட் ஆகுதுங்க. 2021 அக்டோபரில் க்ரியேட் ஆன ஒரு ஸ்விங்கையில் வந்து இந்த ட்ரெண்ட்லைன் வந்து கனெக்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ ஒரு 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த ஒரு ட்ரெண்ட்லைனில். இந்த ட்ரெண்ட்லைனை 14 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3.66% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல பிரேக்கிங் தான். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5%. என்ன ப்ரோ இதில் மட்டும் கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக மூவ் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆனாலே நம்மளால் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராப்பராக வைக்க முடியும். ஏன்னா ஸ்டாப் லாஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்போம். நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் லாஸுன்றது நம்மக்கிட்ட இருந்து போகிற ஒரு அமௌண்ட்டு, ப்ராஃபிட்ன்றது எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட். ஸோ எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் வந்து கம்மியாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதிகமாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேல்குலேட்டிவாக தான் மார்க்கெட்டுக்கு வந்து போகணும். அப்படி நீங்கள் கேல்குலேட்டிவாக லாஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நிறைய ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 1 lakh வச்சுக்கிட்டு 5% மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னாக்கா நிறைய ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கலாங்க. நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது என்ன பிளானோட என்ட்ரு ஆகுறீங்களோ அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம் அண்ட் வந்து ஒரு கேல்குலேட்டிவாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னாக்கா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.